சார் வணக்கம். சார் வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்று அறுவை சிகிச்சை நடந்து முடிந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. எப்படி இருக்கார் அவருங்க சார்? ஐ திங்க் உங்களுக்கு என்ன செய்தியோ அதே செய்தி தான் எனக்கு பொது வெளியில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் தான். நன்றாக சிறப்பான முறையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு ஒரு கடினமான அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லி நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஐ திங்க் சரியாயிடுவார்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது ஹார்ட் பைபாஸ் எல்லாம் நல்லா எல்லாமே இட்ஸ் லைக் மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரிஸ் தான். ஸோ ஒரு பிரச்சனையும் இருக்காது. பைபாஸ் சர்ஜரியே முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னமும் அதிமுகவினர்லாம் அவர் எதுவும் நடிக்கிற மாதிரியே இன்னமும் பேசியிருக்காரு. காலைல கூட சி வி சண்முகம் பேசுகிறாரு, ஒரு மனிதனுக்கு இருதயத்தில் 90% அடைப்பு இருந்து 9 நாள் உயிர் வாழ்ந்திருக்காருன்னா அவர் செந்தில் பாலாஜி மட்டும்தான்றார். அதிசய மனிதர்னு வேற சொல்கிறார். இவர்களுக்கு பிரச்சனை என்னென்னா அரசியல் செய்ய எதுவும் கிடைக்கலையே அப்படின்றது தான் பிரச்சனை. என்ன நினச்சாங்க அப்படின்னா திரு செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டுன்னு உடனே அவரை கைது செய்து அப்படியே பெரிய அவர் ஏதோ பெரிய ஊழல் செய்து விட்டார், இதை செய்துட்டார் அதை செய்துட்டார், அவர் மேலே நடவடிக்கை எடுத்து திமுக அரசே இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் இது ஆகிடும் அது ஆகிடும்னு நினச்சாங்க. அதிமுகவினர் வந்து இந்த வழக்கை பற்றி பேசலாமா, இந்த வழக்கை பற்றி பேசுவதற்கோ இல்லை திரு செந்தில் பாலாஜி மீது விமர்சனம் வைப்பதற்கோ அதிமுகவினருக்கு ஏதாவது அருகதை இருக்கிறதா என்ற கேள்வியை வந்து எல்லோரும் கேட்டாக வேண்டும். இந்த வழக்கு வந்து அதாவது இந்த குற்றம் எந்த டைமில் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2013லேருந்து 2015 செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கும் பொழுது நடந்த வழக்கு இது. 2016ல் திருப்பி அவருக்கு வந்து சீட்டு கொடுத்து அவரை ஜெயிக்க வைக்கிறாங்க, அமைச்சராகிறார். அப்போ வந்து நடவடிக்கை எடுத்தாரா திரு எடப்பாடி பழனிசாமி? அவர் நல்லவர் வல்லவர் தான் பக்கத்தில் வச்சுட்டு இருந்தார். என்ன ஆகுது திருப்பி வந்து 2019 ஐ திங்க் 19 நினைக்கிறேன் திரு தினகரனோட டிடிவி தினகரனோட அதுக்கு முன்னாடி டிடிவி தினகரனோட அவர் கை கோர்த்த பிறகு உடனே அவர் மீது இந்த வழக்கை பாய்ச்சி அவரை வந்து ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ இந்த வழக்குடைய பின்புலம் இதுதான், இந்த வழக்குடைய பின்புலம் இதை வைத்துக்கொண்டு அவர் ஊழல்வாதினா உங்கள் ஆட்சியில் நடந்த ஊழலையா உங்களுக்கும் தொடர்பு இருக்கான்னு சொல்லி உங்களையும் சேர்த்து விசாரிக்கணும், விசாரணைக்கு நீங்கள் உட்படுவீர்களா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. அதே போல் இப்போ இந்த இடி வந்திருக்கு 10 வருடங்கள் கழித்து 2023 வந்து நாங்கள் விசாரணை செய்கிறோம், அவரை கைது செய்ய வேண்டும், இந்த கைது நடவடிக்கை வந்து மிக முக்கியம்னு பேசக்கூடியவர்கள் விஜயபாஸ்கர் வந்து குத்கா வழக்கில் வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிட்டாங்க. அது எவ்வளோ ஒரு பயங்கரமான வழக்கு, ஒரு மோசமான வழக்கு. அதில் இடி யாரையாவது கைது செய்ததா இல்லை இவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா, அதிமுக அமைச்சர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா, அவருக்கு ஏதாவது சம்மன் கிம்மன் அனுப்பிச்சுதா? ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது, இடி வந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களை குறிவைத்து அவர்களை மட்டும் கைது செய்து அவர்கள் மேலே வந்து இருக்கக்கூடிய வழக்குகளை மட்டும் தூசி தட்டி எடுத்து இதன் போல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தெரிய வருகிறது. செந்தில் பாலாஜியை எதுக்காக காவிரி மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கணும், அரசு மருத்துவமனைகளே பார்த்துருக்க முடியாதா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அமலாக்கத்துறையும் அந்த ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. மருத்துவமனைன்னு முடிவான பிறகு அது வந்து உச்சநீதிமன்றங்கள் வந்து பல தீர்ப்புகளில் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா நம்முடைய மனித உரிமைகள், நம்முடைய அந்த உரிமைகள் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட் என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ நீங்கள் வந்து இவருக்கு வந்து மருத்துவம் பார்க்க வேண்டும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இது வந்து ஏதோ ஒரு சாதாரண கீழே விழுந்து கையில் கீரல் விழுந்துச்சுங்க, ஒரு கையில் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டு விட்டது, இதுக்கு ஒரு கட்டு போட்டு விட்டு அது போன்ற ஒரு மருத்துவம் கிடையாது. இதய பைபாஸ் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இருக்கிறதுலையே வந்து ஒரு சர்ஜரி சர்ஜிக்கல் ஸ்கேலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கெல்லாம் பிறகு வந்து இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை, ஒரு மிகவும் கடினமான சவாலான சிகிச்சை. இதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கும் வந்து கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கும், ரெக்கவரி டைமும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிகிச்சையை வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவருக்கு எந்த மருத்துவர்கள் அவருக்கு வந்து எங்கே மருத்துவ பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவருடைய மருத்துவர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் செய்யணும், அது அவருடைய உரிமை என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு இந்த மருத்துவமனை பெரிதா அந்த மருத்துவமனை பெரிதானா, இப்போ காவேரி மருத்துவமனைனா அதை விட பெரிய மருத்துவமனைகள்லாம் எங்கெல்லாமும் தான் இருக்குது, அங்கெல்லாமா போய் சிகிச்சை பண்ணணும்னு கேட்டோம், அவருடைய மருத்துவர்கள் அங்கே இருக்காங்க, அவருக்கு அங்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அதுதானே முக்கியம். இதையெல்லாம் அரசியலாக்குவார்கள், அதுவும் அதிமுகவினர் வந்து இதை அரசியலாக்குறது வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. வேடிக்கைன்றதை விட என்ன கீழ்த்தரமாக இருக்கிறது, என்ன செய்கிறதுனே தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கிறார்கள்.
ஏன்னா அவர்கள் வந்து இதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு ஒரே காரணம்தான் என்னன்னா, எல்லாத்தையும் வந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அவர்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக போய் பாஜகவிடம் சரணாகதி அடைந்து விட்டார்கள். அதனால் அவர்களால் வந்து இப்போது தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும்னா நீங்கள் வந்து ஒன்றிய அரசு எடுத்து தான் அரசியல் செய்ய முடியும், பாஜகவை எடுத்து தான் அரசியல் செய்ய முடியும். அவருடைய கொள்கைகள் தான் தமிழ்நாட்டை பாதித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் வந்து அதை செய்ய தயாராக இல்லை. அந்த ஒரே காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, திமுக மேலே தான் இதை காமிக்கணுன்றதுக்காக இப்படி மக்கள் அதாவது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவை சேர்ந்த கரு நாகராஜன் வந்து காவேரி மருத்துவமனையே வந்து திமுக காரங்களோடது, ஸோ அதனால தான் அங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். வாயில் இருக்க வாயில் வந்ததை பேசுவது பாஜகவுடைய பாஜகவினருடைய வாடிக்கை, அது போல தான் இப்படியும் இதுவும் ஒரு குற்றச்சாட்டு. அங்கே போனால் இஷ்டத்துக்கு இவங்க என்ன என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் எழுதி கொடுத்துருவாங்க, இவங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம். அந்த ஒரு உச்சநீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் சொல்கிறதே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னா இவங்களாம் நான் உச்சநீதிமன்றத்தோட பெரியவர்களா இவங்க, அவரெல்லாம் பேசலாமா? உச்சநீதிமன்றமே எதுவும் சொல்லாதப்பா, அமலாக்கத்துறை மறுபடியும் போய் நீதிமன்றம் அதுதான் சொல்கிறேன். இப்போ அமலாக்கத்துறை வந்து என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறை வந்து மனித உரிமைகளை மீறி மனித தன்மையற்ற முறையில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களை திரு செந்தில் பாலாஜி விவகாரத்தை பொறுத்தவரை என்னென்னா, அவர்கள் வந்து அவர்களுடைய நோக்கம் வந்து வெறும் இந்த வழக்கில் விசாரணை நடத்துவது மட்டுமே அல்ல, இந்த வழக்கை வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக அவர்களுடைய ஏவலாளிகள் பாஜகவின் சொல்படி தான் அமலாக்கத்துறை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்கு வந்து இந்த செந்தில் பாலாஜி வழக்கு வந்து ஒரு மிக மிக கிளாசிக் எக்ஸாம்பிள். ஏன் சொல்ல முடியும் அப்படின்னா, இப்போ எந்த ஒரு காவல்துறையாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு விசாரணை அமைப்பாக இருந்தாலும் சரி, அந்த விசாரணைக்கு உட்படுகிறவர் வந்து உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை இருக்குன்னா அந்த உடல்நிலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன, நெஞ்சு வலின்னு சொல்லி சொல்கிறாரு மருத்துவ வீட்டில் இருக்கும்பொழுது, போய் இது பண்ணிருக்கலாமா, அவரை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகாமல் சாவகாசமாக அவங்க காரில் ஏற்றிட்டு நுங்கம்பாக்கத்தில் அவருடைய அலுவலகத்துக்கு போய் ரொம்ப மோசமாகுது அவருடைய உடல்நிலை என்று தெரிந்த பிறகு உடனடியாக கொண்டு போய் ஓமந்துரார் மருத்துவமனையில் வைத்துவிட்டு ஓமந்துரார் மருத்துவர்கள் கொடுத்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா எங்களுக்கு சாதகமாக இல்லை. இஎஸ்ஐ உங்களுக்கு சாதகமாக இல்லை, உங்களுக்கு அந்த அறிக்கையை பிடிக்கலை, அதனால் என்ன பண்ணுறீங்க, இஎஸ்ஐ மருத்துவர்களை வர சொல்கிறீங்க. இஎஸ்ஐ மருத்துவர்களும் அந்த காவேரி ஓமந்துரார் மருத்துவர்கள் கொடுத்த அந்த அறிக்கை சரியானது தான் சொல்லி சொல்கிறாங்க, அப்போ அதையும் ஏற்றுக்க மாட்டுறீங்க. ஏன், ஏன்னா உங்களுடைய நரேட்டிவ் அதை வந்து ஒத்துக்க மாட்டேன்னது, உங்கள் நரேட்டிவோடு அது ஒத்துப்போக மாட்டேன் என்கிறது, அதுவும் வேணான்றீங்க. எய்ம்ஸ் மருத்துவர்கள் தான் வேணும் அப்படின்றீங்க. அதற்குள்ளே உயர்நீதிமன்றம் வந்து ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்துருக்கிறது. என்ன சொல்கிறாங்க உயர்நீதிமன்றம், ஓமந்துரார் மருத்துவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையை நம்பாமல் இருப்பதற்கு என்ன காரணம், என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்றது இல்லை, அதை வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் இருக்குது. அதை வந்து இட்ஸ் நாட் அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவேரி மருத்துவமனைக்கு போகலான்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகு, அப்போ அமலாக்கத்துறை இல்லை எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா எங்களுக்கு தான் உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது, நீங்கள் விசாரணை அமைப்பா இல்லை பாஜகவுடைய ஏவல் அமைப்பா அப்படின்றது தான் தெரிய வருகிறது. இதை விட முக்கியமாக இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, உயர்நீதிமன்றம் வந்து 16ஆம் தேதி இந்த வழக்கை விசாரித்துட்டு என்ன சொல்கிறாங்க, இதுக்கு போகணும், காவேரி மருத்துவமனைக்கு இவர் வந்து அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட வேண்டும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது என்ன பண்ணணும், இடி வெயிட் பண்ணணும். என்ன பண்ணுறாங்க, உடனடியாக இந்த வழக்கு இங்கே முடிஞ்சு இந்த உத்தரவு போட்ட பிறகு நேராக கீழமை நீதிமன்றத்தில் போய் செஷன்ஸ் கோர்ட்டில் போய் எங்களுக்கு வந்து இது பண்ணணும், அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வேண்டும் என்று கொஞ்சம் கூட இரக்கமற்று அப்படிப்பட்ட ஒரு மனுவை போடுகிறார்கள். தெரியும் அவங்களுக்கு உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ அதை விட என்ன, உயர்நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் சொன்னதை விட வேறு என்ன வேண்டும், எங்களால் ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி உடனடியாக உச்சநீதிமன்றத்திற்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி சொல்லுது. எப்படிப்பட்ட பொய்யான தகவல்களை பரப்புனாங்க, ஃபேக் நியூஸு, பொய்யான தகவல் நம்ப முடியவில்லைன்னா, மருத்துவர்கள் சொன்னதை உங்களால் நம்ப முடியலன்னா அப்போது உங்களுக்கு கோளாறு. என்ன கோளாறுனா, உங்களை வந்து யாரோ ஆட்டு விற்கிறார்கள், அவர்கள் ஆட்டு விற்பது போல் நீங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த நீங்கள் போட்ட திட்டம், இதை வந்து அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய உங்கள் திட்டம் பிசுபிசுத்து விட்டது அப்படின்னோட உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதனால தானே இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு விசாரணை அமைப்பும்
உடல்நிலை சரியில்லை அப்படின்னா உடல்நிலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதை செய்யவில்லையே. குறைந்தபட்சம் பைபாஸ் சர்ஜரிலாம் பண்ணால் ஒரு 6 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. ஆனால் அமலாக்கத்துறை இப்படி அடம் பிடிக்கிறத பார்த்தா எப்படியாவது செந்தில் பாலாஜியை சிறையில் அவர் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதான் சொல்கிறேன், அவருடைய உயிர் பற்றியோ அவர் நடத்தி கொண்டிருக்க அந்த உயிருக்கான போராட்டத்தை பற்றியோ அவர்களுக்கு கவலை இல்லை. அதை தான் சொல்கிறேன், கொஞ்சம் கூட மனிதத்தன்மையற்று நடந்து கொண்டிருக்கிறார்கள், நடந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது செந்தில் பாலாஜி அரசு அரெஸ்ட் பண்ண பிறகு எதிர்கட்சிகள்லாம் அமமுக அதிமுக பாஜக எல்லாருமே ஏதோ முதல்வர் பதட்டத்திலேயே இருக்கிற மாதிரி பேசுகிறாங்களே, அதே பார்க்குறேன். சரி, அதுதான் சொன்னேன், இவர்கள் வந்து அதுதான் சொல்கிறேன், இந்த இந்த ஒரு மோசமான அரசியலை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு வேண்டுமென்ற தேவையான ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்ய அதிமுக தயாராக இல்லை. இவனால் வந்து சண்டையை போட்டுருந்தாங்க, இப்போ நான் தான் அன்டிஸ்பியூட்டட் லீடர்னு சொல்லி அவர் வந்துட்டார். ஸோ வந்த பிறகு என்ன பண்ணுறது, ஏதாவது ஆக்கப்பூர்வமான இதை பண்ண, அதுதான் சொன்னேன். இப்போ என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, தமிழ்நாட்டு மக்களின் எண்ணத்தை கவர வேண்டும், இல்லை மக்களுடைய நல்லது செய்யணும்னா நீங்கள் பாஜக எதிர்த்து அரசியல் செய்யணும். அதை செய்ய உங்களுக்கு தைரியம் இல்லை. இல்லாதப்போ இப்படி உப்பு சப்பில்லாத பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு திருப்பியும் டோட்டலாக அவங்களே செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் வூன்ஸ் தான் அதிமுக செய்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி அதிமுக சார்பில் ஒரு போராட்டமே ஒன்று நடத்தியிருக்காங்க. குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜியை அரசிய அமைச்சரவை விட்டு தூக்கணும் அப்படின்னு போராட்டம் நடத்தியிருக்காங்க. சீனிசன்போலாம் ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ திரு விஜயபாஸ்கர் கிளாசிக் எக்ஸாம்பிள், சிபிஐ ரெய்டு பண்ணிச்சு, இன்னும் விஜயபாஸ்கரை பதவியை விட்டு எடுத்துட்டாங்களா? காவல்துறை உயர் அதிகாரிகள் வீட்டிலலாம் ரெய்டு நடந்துச்சு, அவர்கள்லாம் அதே பதவியில் தானே இருந்தாங்க. இதை பற்றியெல்லாம் வந்து அதிமுக பேசலாமா? இல்லை மக்கள் என்ன மறந்து போயிடுவாங்கன்னு நினச்சிட்ருக்காங்களா? உங்களுக்கு இருப்பது போல் மக்களுக்கும் அம்னீஷியா நினச்சிட்ருக்காங்களா? செலக்டிவ் அம்னீஷியா மக்களுக்கும் இருக்கிறது நினச்சிட்ருக்காங்களா? எப்படி இப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் இவர்கள் அறிவிக்கிறார்கள் என்பது தான் தெரியவில்லை. இல்லை செந்தில் பாலாஜியை கண்டு பயமாக இவர்களுக்கு. ஹெச் ராஜா சொல்கிறாரு, ஆளுநர் நினச்சார்னா எந்த அமைச்சரையும் பதவி விட்டு தூக்கலாம், சிஎம்ஏ கூட வேணாலும் தூக்கலாம், இந்த ஆட்சி எத்தனை நாள் இருக்குன்னு கூட சொல்ல முடியாது அப்படின்ட்டு. சட்டம் தெரியாதவர்கள், ஜனநாயகம் அறியாதவர்கள் சனாதனத்தை கையில் எடுத்துக்கொண்டு இப்படி வாயில் வந்ததை பேசிகிட்டு இருக்காங்க. பேசினா தான் அவர்களால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச ஃபாலோவர்ஸையும் தக்க வைக்க முடியும். அதனால் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பெரிதாக பொருட்படுத்த வேண்டாம், அவர்களுக்கு சட்ட அறிவு கொஞ்சம் கூட இல்லை. அடுத்தடுத்து இப்போ பொன்முடி அவர்களுடைய வழக்கு விசாரணையும் துரிதப்படுத்தப்படுது. ஒரு மாதிரி திமுகனாலே ஊழல் கட்சி அப்படின்ற ஒரு முத்திரையை, அதிமுக தான் ஊழல் கட்சி, பாஜக தான் ஊழல் கட்சி. பாஜக செய்திருக்கக்கூடிய ஊழல்கள் போல் ஊழல்கள் வந்து இதுவரைக்கும் யாருமே செஞ்சது கிடையாது. எலக்டோரல் பாண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் ஊழலின் ஊற்றுக்கண், ஊழலின் உச்சக்கட்டம். இன்றைக்கு வந்து பாஜக செய்த ஒரே சாதனை இந்த 10 வருடங்களில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு அதானி அவர்களை வந்து உலக பணக்காரர்களில் 2வது பணக்காரராக்கியது. அதை தவிர அவர்களால் அதுதான் அவர்கள் செஞ்ச ஒரே சாதனை. கர்நாடகாவில் பாஜக செய்யாத ஊழலா? 40% சர்க்கார்னு சொல்லி மக்கள் குற்றச்சாட்டு வைக்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களே அந்த கவர்மெண்ட்டை. ஹேமந்த் பிஸ்வாஸ்னு சொல்லி அசாமில் இருக்கார், கர்நாடக பாஜக சீஃப் மினிஸ்டர். 2-3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் வந்து ஊழலின் பிதாமகன், உங்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி பேசினார் அமித்ஷா. அவங்களோட தானே கூட்டணியில் இருக்காங்க. அதிமுக போல் ஒரு ஊழல் கட்சியே கிடையாதுன்னு சொன்னவர் அமித்ஷா. அவங்களோட தானே அதிமுகவோட தானே கூட்டணி வச்சாங்க. ஸோ இப்படி ஊழல், எத்தனை அமைச்சர்கள் மேலே எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள், எல்லோரும் மேலேயும் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இருக்குது, இதெல்லாம் போயிட்டுருக்கேன். இது இவர்கள் அதை தான் சொல்கிறேன், இவர்களால் வேறு எதுவும் பேச முடியலன்றதால் நல்லா இப்போ ஊழல் ஊழல்னு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு சிறப்பான ஆட்சி, ஊழல்ன்றதுக்கு என்னால் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். எப்படி இவர்கள் ஊழல் செய்தார்கள்னு ஒப்புதல் வாக்காளர்களே கொடுத்துருக்காங்க. 2021 தேர்தல் பிரச்சாரம் என்ன சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி? சென்னையில் வந்து தண்ணி தேங்காமல் இருப்பதற்காக நாங்கள் மழைநீர் வடிகால் அமைத்திருக்கிறோம். எவ்வளோ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 1000 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம், தண்ணியே தேங்காதுன்னார். 2021 ஆட்சிக்கு வரல அவங்க. 2021 பெய்த மழை, நவம்பரில் பெய்த மழையில் எப்படி வெள்ளக்கால் ஆனது சென்னை அப்படின்றத எல்லோரும் அறிவோம். முதல்வர் சபதமிட்டார் தண்ணீர் தேங்காதுன்னார். 2022 பெய்த மழையில் தண்ணீர் தேங்கியதா? யார் ஊழல் செய்திருக்கா? 1000 கோடி என்னாச்சு? பதில் சொல்வாரா திரு எடப்பாடி பழனிசாமி? ஊழல்னு சொல்ல உங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கிறதா?
திமுக ரொம்ப எதிர்கொள்ள முடியாத திணறது ஒரு வேளை. திமுகவை எதிர்கொள்ள இவர்களால் முடியவில்லை. இப்போது பாஜகவிற்கு என்ன பயம் அப்படின்னா, இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய முயற்சியிலே வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஈடுபட்டிருக்கிறார். அதிலே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். 23ஆம் தேதி வந்து அனைத்து எதிர்கட்சிகளுமே வந்து ஒரே இடத்துல வந்து மீட் பண்ணுறாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதை கண்டு அஞ்சி போய் பயந்து போய் பாஜக இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை வந்து கையில் எடுத்திருக்கிறது. அதே போல் இப்போ வந்து என்னன்னா, பாஜகவிற்கு எதிராக சமூக நீதி என்ற அடிப்படையில் எல்லாரையும் இணைக்கக்கூடிய முயற்சிகளை வந்து திமுக தலைமை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. ஸோ அது அவர்களுக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்குகிறது. ஏன்னா ஐடியாலஜி வந்து நம்ம ஐடியாலஜி கொண்டு தான் வந்து ஜெயிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த இது போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் திமுகவை எதிர்க்க முடியாமல் மற்றவர்கள் தான் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி சார், எங்களோட இந்த கருத்துக்களை பின்னாடி. தேங்க்யூ.